रामेश्वरम। ராமேஸ்வரம் இந்துக்களின் மிக முக்கியமான புனித தலங்களுள் ஒன்று. காசியை போன்று இந்துக்களால் மிகவும் புனிதமாக மதிக்கப்படுவது ராமேஸ்வரம். தக்ஷிண காசி என்று அழைக்கப்படுவது ராமேஸ்வரம். ராமேஸ்வரம் இந்தியாவின் தென்கோடியில் கிழக்கு கடற்கரையோரம் அமைந்துள்ள ஒரு தீவு ஆகும். ராமேஸ்வரம் என்ற பெயர் ராமன் வழிபட்ட பின் வந்தது. அதற்கு முன்பு இத்தலம் கந்தமாதனம் எனப்பட்டது. ராமேஸ்வரம் யாத்திரை செல்வது ஒவ்வொரு இந்துவிற்கும் வாழ்நாளில் முக்கிய கடமையாக கருதப்படுகிறது. முதலில் ராமேஸ்வரம் சென்று கடல் மண் எடுத்து, பின் காசிக்கு சென்று அந்த மண்ணை கங்கையில் போட்டு புனித நீராடிய பின் கங்கையில் நீரெடுத்து வந்து ராமேஸ்வரம் இறைவனுக்கு அபிஷேகம் செய்தால் யாத்திரை நிறைவடைந்ததாக நம்பிக்கை. முற்காலத்தில் இவ்வாறு கங்கை நீர் கொண்டு வருபவர்களை மேளதாளத்துடன் கோவில் அர்ச்சகர்கள் வரவேற்கும் மரபு இருந்து வந்தது. அது காலப்போக்கில் மறைந்து போனது. ராமேஸ்வரத்தில் கோடி தீர்த்தத்தில் இருந்து நீர் எடுத்துச் சென்று காசி விஸ்வநாதருக்கு அபிஷேகம் செய்விப்பது பக்தர்களுக்கு சம்பிரதாயம். வைணவ கடவுளான விஷ்ணுவின் அவதாரமான ஸ்ரீ ராமபிரான் இங்கு சைவத்தின் முழு முதற் கடவுளான சிவபெருமானை வணங்கியதால் இத்தலம் சைவ வைணவர்களுக்கு பொதுவான தலமாக விளங்குகிறது. இந்த கடற்கரை பகுதி சேது கடற்கரை என்று அழைக்கப்படுகிறது. ராமேஸ்வரம் திருக்கோயிலின் மூலவர் ராமநாதேஸ்வரர். ஸ்ரீராமரால் வழிபாடு செய்யப்பட்டதால் இத்தலம் ராமேஸ்வரம் என்றும் இறைவன் ராமநாதர் என்றும் அழைக்கப்படுகிறார். ராமாயண காலத்தில் ராமேஸ்வரம் பகுதி அடர்ந்த வனப்பகுதியாக இருந்தது. இங்கு பல்வேறு முனிவர்களும் சாதுக்களும் இருந்தனர். சீதையை ராவணன் பிடியிலிருந்து மீட்கச் சென்ற ராமன் ராமேஸ்வரம் அருகில் உள்ள உப்பூர் என்ற ஊரில் உள்ள இந்துக்களின் முதற் கடவுள் எனப்படும் விநாயகரை வழிபட்டார். இந்த விநாயகர் வெயில் உகந்த விநாயகர் எனப்படுகிறார். இக்கோவிலில் மேற்கூரையின்றி விநாயகர் உள்ளார். இந்துக்கள் எந்த காரியத்தை செய்தாலும் முதலில் விநாயகரை வழிபட்டு தொடங்கினால் எடுத்த காரியம் நிறைவேறும் என்று நம்புகின்றனர். ஸ்ரீ ராமபிரான் இந்த விநாயகரை வேண்டியே இலங்கைக்கு சென்று சீதையை மீட்டு வர புறப்படுகிறார். சீதையை தேடிச் சென்ற ஹனுமன் சீதையிடம் பெற்று வந்த சூடாமணியை ஸ்ரீ ராமரிடம் காண்பித்த தலம் ராமேஸ்வரத்தின் அருகில் உள்ளது. விநாயகரை வழிபட்ட ஸ்ரீராமபிரான் அதன் பின்பு காலமும் நேரமும் தனக்கு சாதகமாக அமைய வேண்டும் என்று தேவிப்பட்டினத்தில் நவகிரக வழிபாடு செய்தார். இந்த நவகிரகங்களை ஸ்தாபித்தவர் ஸ்ரீ ராமபிரான் என்று புராணங்கள் கூறுகின்றன. இந்த நவகிரகங்கள் நவபாஷாணத்தால், அதாவது 9 வகையான விஷங்களின் கலவையால் செய்யப்பட்டுள்ளது. கடலின் உள்ளே 9 லிங்க வடிவில் நவகிரகங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. இன்றும் காரியத்தடை, திருமணத்தடை, குடும்ப சிக்கல் நீங்க மக்கள் தேவிப்பட்டினம் சென்று வழிபட்டு வருகின்றனர். திருமணத்தடை, தொழில் முன்னேற்ற தடை போன்றவற்றால் துன்பப்படுவோர் தேவிப்பட்டினம் சென்று உப்பூர் ஸ்ரீ விநாயகரை வணங்கி பின் நவகிரக வழிபாடு செய்து பயன்பெறுகின்றனர்.
அதன் பின்பு திருப்புல்லானி என்ற இடத்திற்கு சென்ற ஸ்ரீ ராமபிரான் அங்கு ஆதி ஜெகநாதரை வழிபட்டார். அக்காலத்தில் இப்பகுதி தர்பை புல் நிறைந்த வனமாக இருந்தது. தர்பாரண்யம் என்று அழைக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து சமுத்திரத்தின் மீது பாலம் எழுப்புவதற்காக சமுத்திரராஜனை வேண்டினார் ஸ்ரீராமபிரான். சமுத்திரராஜன் வராததால் கோபமுற்ற ஸ்ரீராமபிரான் வில்லில் அம்பை ஏற்ற பயந்து ஓடி வந்தான் சமுத்திரராஜன். ஸ்ரீராமன் ஏற்றிய அம்பை அசுரர்களை நோக்கி ஏவினான் என்பது புராணம். இதனைத் தொடர்ந்து வானர சேனைகள் கடலின் மீது பாலம் அமைத்தன. கற்கள் கூட மிதக்கும் அதிசயம் நடந்ததாக புராணங்கள் கூறுகின்றன. ராமபிரான் ராமேஸ்வரத்தில் இருந்தபோது கந்தமாதன பர்வதத்தில் இருந்த அகஸ்தியர் போன்ற ரிஷிகளிடம் ஆசி பெற்று ராவணனை வெல்ல மிக முக்கிய அஸ்திரங்களை சிவபெருமானை வணங்கி பெற்றதாக புராணங்கள் கூறுகின்றன. ஸ்ரீ ராமபிரானுக்கு பாலம் கட்ட உதவியவர்களில் மிக முக்கியமானவர் நளன் என்பவர். இவர் விஸ்வகர்மனின் வழி வந்தவர். ஒரு முனிவரின் சாபத்தால் இவர் நீரில் எது இட்டாலும் மிதக்கும். எனவே இது ஸ்ரீராமபிரானுக்கு சாதகமாயிற்று. பின்பு இலங்கைக்கு சென்ற ராமபிரான் கும்பகர்ணன், இந்திரஜித் போன்ற அசுரர்களை அழித்து ராவணனை வென்றதை வால்மீகி ராமாயணம் விரிவாக எடுத்துரைக்கின்றது. பின்பு ராமன் சீதாதேவியுடன் புஷ்பக விமானத்தில் ராமேஸ்வரம் திரும்புகிறார். பிரம்மனின் மகன் புலஸ்தியர், புலஸ்தியரின் மூத்த மகன் விஷிரவஸ், விஷிரவசின் மூத்த மகன் குபேரன், அழகாபுரிக்கு அதிபதி குபேரன், கேக்கசி என்ற அரக்க குலப்பெண் குபேரனை கண்டபோது குபேரன் போன்றவன் தனக்கு மகனாக பிறக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டாள். அவளுடைய தந்தை அவளின் விருப்பம் நிறைவேற குபேரனின் தந்தையாகிய விஷிரவஸ் முனிவரையே மணந்து கொண்டு அவர் மூலம் புத்திரர்களை பெறுமாறு ஆலோசனையும் அனுமதியும் அளித்தார். கேகசி முனிவரின் ஆசிரமம் சென்றாள். அப்போது மாலை நேரம். முனிவர் அக்னிஹோத்திரம் செய்து கொண்டிருந்தார். கேகசியின் விருப்பத்தை உணர்ந்த விஷிரவஸ் முனிவர், பெண்ணே, நீ அந்தி வேளையில் வந்ததால் உனக்கு பிறக்கும் குழந்தைகள் ராட்சச குணம் கொண்டதாக இருக்கும் என்று கூறி அவளுடைய விருப்பத்தை நிறைவேற்றினார். மேலும் கடைசி புத்திரன் நல்லவனாக இருப்பான் என்றும் ஆசி கூறினார். இதன்பின் கேகசிக்கு ராவணன், கும்பகர்ணன், சூர்பனகை மற்றும் விபீஷணன் ஆகியோர் பிறந்தனர். எனவே இவ்வாறு பிரம்மாவின் வழிவந்த ராவணனை கொன்றதால் ஸ்ரீ ராமபிரானுக்கு பிரம்மஹத்தி தோஷம் பற்றியது. ராவண வதம் செய்து ராமேஸ்வரம் வந்த ஸ்ரீ ராமபிரானை தண்டகாரண்யத்தில் இருந்து வந்த அகஸ்தியர் முதலான முனிவர்கள் சந்தித்து, வில்லேந்திய வீரனே, தாங்கள் தர்மம் காக்கும் பொருட்டு ராவண வதம் செய்தீர்கள். ஆனால் தங்களுக்கு பிரம்மஹத்தி தோஷம் ஏற்பட்டுள்ளது. அதனை போக்க வழி உண்டு. ரத்னாகரம் மற்றும் மகோததி போன்ற இரு கடல்கள் சூழ்ந்து சங்கு வடிவில் உள்ள இத்தீவில் தாங்கள் சிவலிங்க பிரதிஷ்டை செய்து வழிபட்டால் தோஷம் நீங்கும் என்றனர். மேலும் தாங்கள் நிறுவும் லிங்கத்தை யார் ஒருவர் சிவாய நம என்று வணங்குகிறார்களோ அவர்களுக்கு காசியில் உள்ள விஸ்வநாதரை வணங்கி பெறுவது போன்ற பல கோடி மடங்கு புண்ணியம் கிட்டும் என்றும் அருள் புரிந்தனர். ஸ்ரீ ராமபிரான் தனது அன்புக்குரிய ஸ்ரீ ஹனுமானிடம் காசி சென்று லிங்கம் கொண்டுவர கேட்டுக்கொண்டார். காசி சென்ற ஸ்ரீ ஹனுமன் குறித்த நேரத்தில் வர இயலவில்லை.
அப்போது ஸ்ரீ சீதா பிராட்டியார் விளையாட்டாக சிவபெருமானை நினைத்துக் கொண்டே கடல் மண்ணில் லிங்கம் செய்தார். அப்போது தண்டகாரண்யத்தில் இருந்து அங்கு வந்த அகத்தியர் ஸ்ரீ ஹனுமான் வர தாமதமாவதை அறிந்து நேரம் தாழாது மணலில் பிடித்த லிங்கமானாலும் கருணையின் வடிவமான சிவபெருமான் அருள் செய்வான் என ஸ்ரீராமனை தேற்றி அதற்கே பூஜை செய்யுமாறு அருள் புரிந்தார். முனிவரின் ஆலோசனைப்படியே ஸ்ரீராமபிரான் சிவலிங்க வழிபாடு செய்து பிரம்மஹத்தி தோஷத்தை நிவர்த்தி பெற்றதாக புராணங்கள் கூறுகின்றன. பூஜைக்காக நீர் வேண்டி கங்கையை வரவழைக்க ஸ்ரீராமபிரான் வில்லில் அம்பேற்று பூமியில் விட அங்கே ஒரு நீரூற்று தோன்றியது. அதுவே கோடி தீர்த்தம். பூஜை முடிந்த பின் அங்கு வந்த ஸ்ரீ ஹனுமன் பூஜை முடிந்ததை அறிந்து சினம் கொண்டார். சீதை செய்த மணல் லிங்கத்தை அகற்றிவிட்டு தான் கொண்டு வந்த இரண்டு லிங்கங்களுள் ஒன்றை அங்கு நிறுவ ஆவல் கொண்டார். ஸ்ரீ ஹனுமன் பலவாறு முயன்றும் மணல் லிங்கத்தை அகற்ற நினைத்தும் முடியவில்லை. அத்தனை உறுதியாக இருந்தது அந்த மணல் லிங்கம். ஸ்ரீ ஹனுமான் தனது வாளால் கட்டி இழுத்து மணல் லிங்கத்தை அகற்ற முயன்றார். அப்போது நழுவி முகம் தரையில் மோத கீழே விழுந்தார். ஸ்ரீ ஹனுமானின் முகம் கீழே விழுந்ததால் சிவந்து விட்டது. நாம் இன்றும் ராமேஸ்வரத்தில் முகம் சிவந்த ஹனுமானை காணலாம். அப்போது ஸ்ரீராமபிரான் ஹனுமானின் மீது அன்பு கொண்டு அவர் கொண்டு வந்த ஸ்ரீ காசி விஸ்வநாதரை மணல் லிங்கத்தின் அருகில் ஸ்தாபித்தார். மேலும் இனி முதலில் காசி விஸ்வநாதருக்கே பூஜைகள் செய்யப்படும் என்றும் அதன் பின்னரே ராமநாதருக்கு பூஜை செய்யப்படும் என்று உறுதியளித்தார். அதன்படியே இன்றும் காசி விஸ்வநாதருக்கே முதலில் பூஜை செய்யப்படுகிறது, அதன் பின்னரே ராமநாதருக்கு பூஜை. ஹனுமன் கொண்டு வந்த மற்றொரு லிங்கம் ராமநாதருக்கு எதிரில் ஹனுமன் சன்னதியில் உள்ளது. ஹனுமன் சன்னதியில் இரண்டு லிங்கங்கள் உள்ளன. ஆக ராமேஸ்வரத்தில் இரண்டு மூர்த்தங்கள் உள்ளன. ராமநாதர் பர்வதவர்தினி எனப்படும் மலை வளர் காதலி, காசி விஸ்வநாதர் விசாலாட்சி. மூன்று நடராச மூர்த்தங்கள் உள்ளன. நடராசன், சிதம்பரேசர், அம்பலவாணர், இவர்களை திருச்சுற்றில் வரிசையாக தரிசிக்கலாம். ஜோதிர்லிங்கம் அறிவின் வடிவமான இறைவனை அருட்பெரும் ஜோதியாக காட்டுவதே, அதாவது உயிர்கள் அனைத்திற்கும் முக்தி அளிப்பதாக காட்டுவது ஜோதிர்லிங்கமாகும். ராமேஸ்வரத்தில் உள்ள ஜோதிர்லிங்கத்தை பிரதிஷ்டை செய்தவர் விபீஷணன். வெண்மையான ஜோதிர்லிங்கம் அதன் பின்புறம் ஜோதியை காட்டும்போது செந்நிறமாகிறது. அதாவது ஆன்மாவின் உள்ளே சிவ ஜோதி ஏற்றப்படும் போது சிவமாம் தன்மை பெற்று சிவன் போலவே செந்நிறமடைவதை இது உணர்த்துகிறது. மனஸ்லோகம் ராமேஸ்வரம் பற்றி பின்வருமாறு கூறுகிறது. ஜே ராமேஸ்வர் தர்ஷன் கரியாய் தொத்தோனு தஜிமான் லோகா சித்தாரியாய். அதாவது யார் ராமேஸ்வரம் சென்று சிவனருள் பெறுகிறார்களோ அவர்கள் சிவகதி பெறுவார்கள் என்பது இதன் பொருள். எனவே ஹிந்துக்கள் காசி சென்றுவிட்டு ராமேஸ்வரம் சென்றால்தான் தங்கள் புனித பயணம் நிறைவடையும் என்று நம்புகிறார்கள். ராமேஸ்வரத்தில் புண்ணிய தீர்த்தமாடும் முறை. சேதுவில் உள்ள தீர்த்தங்களில் எந்த நாளிலும் எந்த நேரத்திலும் நீராடலாம். எந்த விதமான கட்டுப்பாடுகளும் கிடையாது. நாம் எந்த சிவாலயம் சென்றாலும் முதலில் விநாயகரையும் முருகனையும் வணங்க வேண்டும். ஸ்ரீ ராமபிரான் மீது பற்று உள்ளவர்கள் ஸ்ரீ ராமன் ராமேஸ்வரத்தில் எந்த முறையில் தீர்த்தமாடி சிவபெருமானை வணங்கினாரோ அதேபோல் வழிபாடு செய்ய விரும்புகின்றனர். எனவே அந்த முறையை விளக்கமாக காண்போம்.
முதலில் உப்பூர் என்ற இடத்தில் உள்ள விநாயகரை வணங்க வேண்டும். இவ்விநாயகர் வெயில் உகந்த விநாயகர் எனப்படுகிறார். இத்திருக்கோவிலில் கருவறையில் மேற்கூரை இல்லை. விநாயகர் வெயிலை உகந்து ஏற்கிறார். எனவே இவர் வெயில் உகந்த விநாயகர். பின்னர் ரணவிமோசன முருகனை தரிசிக்க வேண்டும்.